உங்களில் சில பேருக்கு வந்து அதிர்ஷ்டம் அடிச்சிருந்துருக்கும். சில பேர் சொல்லுவீங்க, எங்களை அதிர்ஷ்டம்லாம் அடிக்குது, அப்படியே அதிர்ஷ்டம்லாம் அடித்தாலும் காற்று மாதிரி பட்டுட்டு தான் போகுது, ஒன்றும் பெரிய அளவில் எல்லாம் அதிர்ஷ்டம் அடிக்கலை அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற ஆளை பற்றி ஃபுல்லாக கேட்டிங்க அப்படின்னா, என்னடா இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் மனுஷன் இருந்திருக்கான் அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க தோணும். இப்போ வந்து நம்ம எங்கேயாவது வெளில போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ஸில் போகலாம், காரில் போகலாம், விமானத்தில் போகலாம், போட்டில் போகலாம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல. இப்படியெல்லாம் போகும்போது ஒருத்தனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகி அவன் மட்டும் உயிர் பறிச்சா எப்படி இருக்கும்? அப்படி கொண்ட ஆள் தாங்க இவர். இவர் வந்து கிட்டத்தட்ட 7 வாட்டி மரணத்தை வந்து நேராக பார்த்துருக்காரு, ஆனால் 7 வாட்டியுமே உயிர் பறிச்சிருக்காரு. கடைசியாக மிகப்பெரிய ஜாக்பாட்லாம் அடிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட இந்த ஆளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னா, என்னடா இவர் வந்து துரதிர்ஷ்டசாலியா இல்லாட்டி அதிர்ஷ்டசாலியா அப்படின்னு நீங்களும் யோசிப்பீங்க. சரி வாங்க இவரை பற்றி ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு போவோம். ஃப்ரான் செலாக் தாங்க இவர் பேர். இவர் வந்து 1969 தான் பிறக்கிறாரு. இவங்க அப்பா அம்மா வந்து போட்டில் வந்து மீன் பிடிக்க போகிறாங்க. அப்படி போட்டில் மீன் பிடிக்கும் போது இவங்க அம்மா வந்து 7 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க. அப்படி 7 மாதம் கர்ப்பமாக இருக்கும்போது மீன்லாம் பிடிச்சிட்டு வராங்க. அப்படி பிடிச்சிட்டு அங்கே வந்து போட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அப்பயே வயிறு வலிக்க ஆரம்பிச்சிட்டு, 7 மாதத்துலேயே குலப்பிரசவத்தில் இவங்க ஃப்ரான் செலாக் வந்து 1929 பிறக்கிறாரு. அவங்க வந்து அங்கே போட்டு ஏன் பிடிக்க போனாங்க, மீன் பிடிக்க போனாங்க அப்படின்னா, 7 மாதத்தில் குழந்தை பிறக்காதுன்னு தெரியல, 10 மாதம் ஆகும்ல, அதனால் வந்து இவங்க போனாங்க. ஆனால் வந்து 7 மாதத்துலேயே வந்து இந்த பையன் பிறந்துட்டார். யார்? ஃப்ரான் செலாக். இவர் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து இவங்க ஸ்கூல்லாம் சேர்க்குறாங்க, அதுக்கப்புறம்லாம் நார்மலாக தான் போயிட்டுருக்குது. இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு தடவை எப்போருந்து மரணத்துலேருந்து தப்பிக்கிட்டாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 1962 வருதுங்க. 1962 வந்து இவர் வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்காரு. அப்படி வந்து இவர் ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது எல்லாமே முதல்ல ஏறும்போதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது, அதுக்கு முன்னாடி ட்ரெயின் போயிட்டுருக்கும்போதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது, நார்மல் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. இவர் போயிட்டுருக்குது, நல்லா புல்வெளியும் இருக்குது, குகையெல்லாம் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது இவர் போகிற பாதையெல்லாம். ஆனால் அப்படி அந்த ட்ரெயின் போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல வந்து ட்ரெயில்வே இந்த ட்ராக் இருக்குல்ல, அதில் வந்து பாறாங்கல்ல ஏதோ ஒன்று கடந்ததுனால வந்து அந்த ட்ரெயினே வந்து அப்படியே தடம் புரண்டுட்டு அதில் நேராக போக முடியல. ட்ரெயினால் அப்படியே தடம் புரண்டது. இங்கிட்ட வந்து ஆறு இருக்குதுங்க, அந்த ஆறு வந்து நல்லா பனிக்கட்டி நல்லா ஜில்லுன்றோம், அந்த அளவுக்குள்ள ஒரு ஆறு. அந்த ஆறில் வந்து இந்த ட்ரெயின் தடம் புரண்டு அப்படியே அந்த ஆற்றுக்குள்ளே போய் விழுந்துட்டு, அப்படி விழுந்ததில் வந்து நிறைய பேர் இருந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 17 பேருக்கு மேலெல்லாம் இறந்துட்டாங்க. இவருக்கு வந்து கையெல்லாம் அடிபட்டு விட்டு, கையெல்லாம் உடஞ்சி விட்டுனே அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து இவருக்கு அடிபட்டு போயிட்டு. இவரும் இன்னொருத்தரும் வந்து அந்த ஜன்னல்லாம் உடச்சிக்கிட்டு அந்த உடஞ்ச கையோடு நீந்தி அங்கே கரைக்க போயிடுறாங்க. இவங்க வந்து மொத தடவை 1962 இது மொத தடவை நடக்குது. என்னடா மொத தடவை இப்படி தப்பிச்சிருக்காரு, அதிர்ஷ்டம் தான் பாப்பன்னு நினைப்பீங்க. ஆனால் இதுக்கு அங்கெல்லாம் சொல்ல சொல்ல, என்னடா இந்த மனுஷனுக்கு தேடி தேடி மரணம் போய் அப்புறம் அதுலேருந்து இவர் தப்பிச்சிருக்காரே அப்படின்னு யோசிக்கணும். 1962 மொதல் வாட்டி தப்பிச்சிருக்காரு. 1963 அடுத்த வருஷமே இவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உடம்பு சரியில்லை. ஆனால் இவங்க இருக்கிற இடத்துக்கும் அவங்க இருக்கிற இடத்துக்கும் ரொம்ப தூரம், காரில் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக போயிட முடியாது. சரி ஃபஸ்ட்டு தடவை விமானத்தில் போவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. சரி விமானத்துக்கு போவோம் அப்படின்னு வந்து கடைசி நேரத்தில் போய் டிக்கெட் கேட்குறாங்க. அங்கே சொல்கிறாங்க, அதெல்லாம் டிக்கெட்லாம் இல்லைப்பா, நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்புடின்னு அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் இவர் ஃப்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாருனா, கெஞ்சு கூத்தாடி, சரி ஒரு டிக்கெட் கொடுங்க, பனிப்பண்ணோடனால பின்னாடி வந்து அங்கே உட்காந்துட்டு வர மாதிரி இடம் கொடுங்க அப்புடின்னு கெஞ்சு கூத்தாடி கேட்குறாரு. அவங்க ஃப்ரான்ஸ் எல்லாருக்கு வந்து, சரி ஓகே உங்கள் அம்மாவுக்கு எமர்ஜென்சி அப்படிங்கிறீங்க, அதனால் நாங்கள் ஓகே சொல்கிறோம் அப்படின்னு அந்த விமானத்துலேயே வந்து இவரை ஏற்றிக்கிறாங்க. இவரை ஏற்றிக்கிட்டதுக்கப்புறம் அந்த விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கு, போயிட்டுருக்கு, நல்லா தான் போயிட்டுருக்கு, கொஞ்சம் நேரம் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. ஒரு நடு அதாவது இவங்க போகிற தூரத்துக்கும் பாதி தூரத்தெல்லாம் தாண்டிடுது, அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த விமானம் என்ஜினில் ஏதோ ஒரு கோளாறு வந்துடுது. இப்படி என்ஜினில் கோளாறு வந்தோன்னா இவங்க ஒன்றும் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது. கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிடத்துலேருந்து பாதி தூரத்தை தான் தாண்டியிருக்காங்க, இன்னும் ரொம்ப தூரம் போகணும். அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதோடய உயரத்தை எடுக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக உயரத்தை எடுத்து கீழே போய் மோதிர மாதிரி போயிட்டே இருக்குது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஃப்ரான்ஸில் இருக்கார்ல, அவருக்கு பக்கத்தில் இருக்க அந்த கதவு வந்து பிச்சுக்கிட்டு போகுது. அதில் வந்து நிறைய பேர் வந்து வெளில தூக்கி வீசுது. இதில் வந்து ஃப்ரான்ஸ் எல்லாக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த விமானம் 800 மீட்டர் உயரத்தில் இருக்கும்போது, அதாவது புர்ஜு கலீஃபாவோட உயரமாக இருக்கும்போது இவரை வந்து தூக்கி வீசுதுங்க. யோசிச்சு பாருங்கள், 800 மீட்டர் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும்போது ஒருத்தர் தூக்கி வீசினா என்ன ஆகுறது? இவர் தூக்கி வீசினது இவர் கரெக்டாக போய் அங்கே வந்து ஒரு வைக்கே போர் இருக்குங்க, அந்த வைக்கே போர் மேலே கரெக்டாக விழுந்துட்டார். இவரும் இன்னொரு பொண்ணு ஒன்று தான் உயிர் படைக்கிறாங்க. அப்புறம் அந்த விமானத்தில் இருந்த மற்ற பேர் எல்லாருமே கீழே போய் முட்டி மோதி இறந்தே போயிட்டாங்க. விமானத்தோட இன்ஜின் ஃபெயில் ஆனதுனால அவங்க எல்லோரும் இறந்து போயிட்டாங்க. இங்கே ஜன்னல் வந்து யதார்த்தமாக அதை வந்து பிச்சுக்கிட்டு போனதுனால இவரும் இந்த 100 பனிப்பெண்ணு மட்டும்தான் தப்பிச்சாங்க.
நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு விமானத்தில் போய் அதுக்கு முன்னாடி ட்ரெயினில் போய் எல்லாத்துலேயும் இவர் மட்டும் தப்பிச்சு, அப்புறம் சில பேர் தப்பிச்சிருக்காங்க, இருந்தாலும் நிறைய பேர் இறந்தும் போயிருந்திருக்காங்க. ரெண்டாவது வாட்டி இந்த மாதிரி சம்பவம் நடந்தது. இப்படி இந்த சம்பவம் நடந்தேன்னா அவர் முடிவு பண்ணிட்டார், எப்பா நான் இனிமேல் விமானத்துலேயும் போக மாட்டேன், ட்ரெயின்லேயும் போக மாட்டேன், இனிமேல் பஸ்ஸு கார் இது மாதிரி தான்ப்பா போவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணிடுறாரு. ஏன்னா வந்து இவர் விமானத்தில் போயிருக்காரு, ட்ரெயினில் போயிருக்காரு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து விமானத்தில் போகிறோம் இல்லாட்டி ட்ரெயினில் போகிறோம், அதாவது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா எப்போ அடுத்த வாட்டி போகும்போது எப்படி இருக்கும், பயமாக இருக்கும்ல, ஏதாவது போன வாட்டி மாதிரி தான் ஆக்சிடென்ட் ஆகிட்டுனா அதுமாரி பயம் இருக்குல்ல. அதனால வந்து விமானத்தையும் இவருக்கு பிடிக்கல, ட்ரெயினையும் பிடிக்கல, ஒன்றும் பஸ்ஸு இல்லாட்டி காரு, அது மாதிரி முடிவு பண்ணிட்டார். அதனால வந்து இப்படியே போயிட்டே இருக்குது. 1963 தான் சம்பவம் நடக்குது. அடுத்த 3 வருஷம் கழித்து 1966 இவர் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்காரு. இப்படி வந்து ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது ரொம்ப நேரம் நல்லா தான் போயிட்டுருக்கு, ஒரு பாலம் வருதுங்க, அங்கே வந்து தண்ணி ஆறு, அதில் வந்து பாலத்தில் போயிட்டுருக்கும்போது இந்த பேருந்து இருக்குல்லங்க, அந்த பேருந்து வந்து அது கட்டுப்பாட்டை இழந்து அந்த பாலத்தை இடிச்சுக்கிட்டு அங்கே ஆற்றுக்குள்ளே தண்ணி உள்ளே விழுந்துடுது. அப்படி ஆற்றுக்குள்ளே தண்ணி உள்ளே விழுந்தோடனே இவங்களுக்கு வந்து கையில் அடிபடுது, கையெல்லாம் உடஞ்செல்லாம் போல, கையில் நல்லா அடிபடுது. இவர் வந்து அப்படியே நீந்தி அங்கிட்டு போயிட்டு தப்பிச்சிட்றாரு. நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க, இவர் ஃப்ரான்ஸ் எல்லாருக்கு வந்து ஈஸியாக தப்பிச்சிட்றாரு. கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்களேன், முதல்ல ட்ரெயினில் தப்பிக்கிறாரு, அடுத்த விமானத்துலேயே தப்பிக்கிறாரு, இப்போ பேருந்துலேயும் தப்பிக்கிறாரு. இவருக்கு வந்து அடுத்த முடிவு பண்ணிட்டார், என்னடா நம்ம பேருந்தில் போய் நம்ம வந்து தப்பிச்சிட்டோம், ட்ரெயினில் போய் தப்பிச்சிட்டோம், விமானத்தில் போய் தப்பிச்சிட்டோம், என்னடா இனிமேல் அதெல்லாம் யூஸ் பண்ணால் ரொம்ப பயமாக இருக்குமே, அதனால் வந்து இனிமேல் அதிலெல்லாம் போக வேண்டாம், சேஃப்டியும் கிடையாது அப்படின்ட்டு. நம்ம இனிமேல் எங்கே போனோம்னாலும் சரி நம்ம வந்து காரை மட்டும்தான் ஓட்டிகிட்டு போகணும், காரை தவிர்த்து நம்ம வேறு எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டார். ஏன்னா அவருக்கு பயம், ஏன்னா வந்து இப்போ மற்றதில் போய் அதேமாதிரி ஆக்சிடென்ட் ஆகி மொதல் வாட்டி தப்பிச்ச மாதிரி அடுத்த வாட்டி தப்பிக்க முடியாமல் கூட போகலாம்ல, அதனால் அந்த பயத்தினாலேயே இனிமேல் தப்பிக்க முடியுமோ முடியாதோ அதிலெலாம் போயிட்டுன்னு சரி இனிமேல் கார்லேயே போயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். 1966 இந்த பேருந்து சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் 1970 வந்து ஒரு கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காருங்க, இவர் ரோட்டில் நல்லா தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் இவர் ரோட்டில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கா அந்த நேரத்தில் வந்து இன்ஜின்லேயோ இதுலேயோ ஒரு பிரச்சனை வந்துடுது, அதனால வந்து தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது காரு. அப்படி வந்து கார் எரிய ஆரம்பித்தோன்னே என்னடா கார் சம்மந்தமே இல்லாமல் எரியுது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. சரி கார் எரியுது, நம்ம வந்து இதுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம இறந்து போயிடும் அப்படின்ட்டு கார்லேருந்து அப்படியே அங்கிட்டு கூச்சிடுறாரு. கார் இவர் குதிச்ச கொஞ்ச நேரத்திலே வந்து காரும் வெடிச்சிருது, ஏன்னா வந்து ஃபியூல் டேங்கில் வந்து தீ போய் அது வந்து வெடிச்சிருது, அந்த காரே வெடிச்சிருது. அந்த கார் சம்பவத்துலேயும் இவர் தப்பிச்சிடறாரு. அந்த கார் ஃபுல்லாக காலியாகிட்டு அடுத்ததும் ஒரு கார் வாங்குறாரு. அந்த கார்லேயும் இவர் வந்து 1970 அந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சொன்னேன், மறுபடியும் 1973 புதுசாக ஒரு கார் வாங்கி அதுலேயும் ஓட்டி போயிட்டுருக்காரு. அப்படி அந்த காரை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது முன்ன நடந்தமாரி வந்து கார் வந்து அப்படியே ஃபுல்லாகலாம் தீப்பிடிச்சு எரியல. இது வந்து அந்த எரிபொருள் பம்பில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருக்கு, அதனால் வந்து லேசாக வந்து தீ வருது. அப்படி தீ வந்ததில் வந்து முடியெல்லாம் அப்படியே கருவி போயிட்டு, ஆனால் இவர் வந்து இந்த சின்ன காயத்தோட ஒன்றையும் தப்பிச்சிட்றாரு. கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்களேன், 5 வாட்டி இதுவரைக்கும் மட்டுமே தப்பிச்சிருக்காரு. சரி இனிமும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, இவர் நார்மலாக தான் வாழ்வை நினச்சிட்டு இருமா கார்லேயெல்லாம் போகக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு. இருந்தாலும் வந்து எங்கே வெளில போனால் என்ன பண்ணணும், இந்த நார்மலாக இருக்க ஒன்று பஸ்ஸை யூஸ் பண்ணி ஆகணும் இல்லாட்டி காரை யூஸ் பண்ணி ஆகணும், இது மாதிரி சில விஷயங்களை தானே யூஸ் பண்ணி ஆகணும். அதனால சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஸ்லோவாக காரை ஓட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு முடிவு பண்ணுறாரு. இருந்தாலும் அதுலேருந்து வந்து பயணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியும் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு தாங்க, 1995 மறுபடியும் வந்து இவர் வந்து நடந்து போயிட்டுருக்காரு. அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது எதிர்த்து அப்படியே ஒரு பஸ்ஸுக்காரன் வரான். பஸ்ஸுக்காரன் வந்தவன் என்ன பண்ணுறான்னா லேசாக முட்டி போடுறான். அப்படி முட்டினதில் வந்து மறுபடியும் இவர் தப்பிக்கிறார். 6வது வாட்டியும் இவர் தப்பிச்சு போயிடறாருங்க. ஆனால் 7வது வாட்டி மிகப்பெரிய அளவில் நடக்குது. இதுவரைக்கும் நடந்ததுலாம் சும்மா, இதுதாங்க மிகப்பெரிய ஹைலைட்டே. 7வது வாட்டி வந்து ஒரு மலையிலேயே போயிட்டுருக்காரு. மலையில் வந்து அப்பையும் காது தான் ஓட்டிட்டு போகிறார், நடந்தாலாம் போகல, மலையில இல்லை போகணும், எதுக்காக இருந்தால் என்ன தான் இவருக்கு வந்து தப்பிச்சிருந்தாலும் இவர் எங்கேயாவது போகணும் அப்படின்னா ஒன்று பஸ்ஸு கார் இது மாதிரி சில விஷயங்களை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதனால் பயத்தையெல்லாம் தூக்கி தூரம் வச்சுட்டு காரை தான் ஓட்டிட்டு போகிறார். 1996 அப்படி காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்படியே மலையில் போயிட்டு அப்படி ஒரு வளைவு வரும்போது ஒரு பெரிய ட்ரக்காரன் வந்துகிட்டு இருக்கான். அப்படி ட்ரக்காரன் வந்துகிட்டு இருக்கும்போது இவரால் வந்து காரை கண்ட்ரோல் பண்ண முடியல, எங்கேயும் வளைய முடியல. அப்படி வளைய முடியல அப்படின்னோன்னு கரெக்டாக கார் வேகமாக போய் வந்து அந்த பள்ளாருக்குள்ளே பள்ளத்தாக்கு கரெக்டாக அதில் முட்டி அப்படியே கார் வந்து அங்கிட்டு கவுந்துட்டு அந்த பள்ளத்தாக்குள்ளே கவுந்துட்டு இவர் வந்து அப்போ வந்து சீட் பெல்ட் போடல. இவர் சீட் பெல்ட் போடாதனால இவர் வந்து தூக்கி வெளில வீசுது. அப்படி வெளில வீசினோன்னா அங்கே வந்து ஒரு மரம் இருந்துருக்குங்க, அந்த மரத்தில் போய் இவர் வந்து தொத்திக்கிறார். இவர் வந்து போய் அப்படியே ஒட்டிக்கிறார் மரத்தில். இந்த கார் வந்து அப்படியே கீழே வந்து கிட்டத்தட்ட 300 அடிங்க ஆழம், அந்த 300 அடிக்குள்ளே வந்து காரு போய் உளுந்து வெடிச்சுப்பிடுது. அதை அவர் வந்து கண்கூட வந்து பார்த்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து காப்பாற்றிடுறாங்க. 7 வாட்டி வந்து இதுமாதிரி தப்பிச்சிருக்காரு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இவர் 7 வாட்டி தப்பிச்சிருக்காருல, அடுத்த வாட்டி இது மாதிரி நடக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மட்டும் பயணங்களே கம்மி பண்ணிட்டார். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் வயசாகிட்டில், 1929 பிறந்தது, 1996 வரைக்கும் 7 வாட்டி இது மாதிரி வந்து தப்பிச்சிருக்காரு.
இவர் வந்து துரதிருஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம், அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வருஷங்கள் போயிட்டே இருக்குது, 2003 வருதுங்க. இது வரைக்கும் துரதிருஷ்டத்தை மட்டுமே சந்திச்சுட்டு இருந்தவர், அது துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது, அதிர்ஷ்டம் கூட சொல்லலாம், ஏன்னா 7 வாட்டி உயிர் பழிச்சிருக்காருல. 2003 வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த லாட்ரிலாம் இருக்குல்லங்க, அந்த லாட்ரி போடுற பழக்கம் அவருக்கு எப்போவுமே இருக்கும். அந்த லாட்ரிலாம் போட்டுட்டு இருந்தது எப்போ ஒன்று பெருசாலாம் அவர் வந்தது கிடையாது. சரி, இப்போவும் எது மாதிரி வந்துடாது அப்படிங்கிற மாதிரி தான் 2003 போட்டது. ஒன்று வந்து இவருக்கு வந்து மிகப்பெரிய லக் கிடைக்குது, அமெரிக்க டாலருக்கு வந்து $1 மில்லியன் கிடைக்குதுங்க. அதாவது இப்போ வந்து நம்ம ஊர் காசுக்கு பார்த்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 8 கோடி ரூபா நம்ம ஊர் காசுக்கு 2003 அடிக்குது. அப்படி 2003 8 கோடி அடித்தோன்னா அவர் என்னென்ன பண்ணுவார், உடனே வந்து வீடெல்லாம் புதுசாக பெரிய வீடு வாங்குறாரு, அது மட்டும் இல்லாமல் காரெல்லாம் வாங்குறாரு, ஃப்ரெண்ட்ஸுக்கு அது மாதிரி கிஃப்ட் கொடுக்குறது, இது மாதிரி பல விஷயங்களை பண்ணுறாரு. அது வரைக்கும் மட்டுமே, இவர் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் மட்டுமே கிட்டத்தட்ட 5 பேரை கல்யாணம் பண்ணியிருக்காரு. 5வது ஒய்ஃபோட மட்டும்தாங்க கொஞ்சம் செட்டில் ஆகிருக்காரு, 5 வாட்டி கல்யாணம் பண்ணிட்டார். இந்த இருக்கிற அந்த $1 மில்லியன் வந்துச்சுல, அதை வச்சு வீடு வாங்குறது, சொகுசாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. 2003 2010 வரைக்கும் நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் 2010 அவர் என்ன சொன்னார்னா, பணம் வந்து சந்தோஷம் எல்லாம் கொடுத்துறாதுங்க அப்படின்ட்டு அந்த வீடு இது மாதிரி சில விஷயங்கள்லாம் விற்றுட்டு, சொந்தக்காரங்க இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து அந்த பணத்தெல்லாம் செட்டில் பண்ணிட்டு அங்கே பழசு பழைய வீட்டில் போய் வந்து இவர் தங்கிக்கிறாரு. அப்படி அங்கே தங்கிக்கிட்டு அவர் வந்து நார்மலாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு. எப்போ 2010 2003 லாட்ரி அடித்து அதுலேருந்து வந்து ஒரு 7 வருஷம் நல்லபடியாக பணக்காரனாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வீடெலாம் விற்றுட்டு நார்மலாக ஒரு நார்மல் வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தார். 2010 அப்புறம் ஒரு 6 வருஷம் தான் வாழ்ந்தார். 2016 வந்து இவர் இறந்தும் போகிறார். 87வது வயசில் ஃப்ரான்ஸ்லாக்கு வந்து இறந்து போகிறார். நல்லா யோசிச்சு பாருங்களேன், 1929 7 மாதத்தில் இவர் பிறந்து, அதுக்கப்புறம் வந்து 1962 மொதல் வாட்டி வந்து தப்பிச்சு, அப்புறம் 63 தப்பிச்சு, 66 தப்பிச்சு, 70 தப்பிச்சு, 73 தப்பிச்சு, 95 96 தப்பிச்சு, கிட்டத்தட்ட 7 வாட்டி தப்பிச்சு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய லக் அடித்து அது மூலம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து பணம் வந்து பெரிய சந்தோஷத்தை கொடுத்துறாது அப்படின்னு முடிவு பண்ணி அப்புறம் நார்மல் வாழ்க்கையை வாழ்ந்தார். நான் உங்கள்ட்ட கடைசி ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், உண்மையிலேயே இவர் வந்து அதிர்ஷ்டசாலியாக அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரை இவர் அதிர்ஷ்டசாலி தாங்க. ஏன்னா வந்து 7 வாட்டி இவர் தப்பிச்சிருக்காரு. ஒருவேளை ஏதோ ஒரு வாட்டி மொதல் வாட்டிலே இவர் இறந்து போயிருந்தார்னா இவர் வந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியாது. 7 வாட்டி தப்பிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு லக் அடித்து அது மூலம் வந்து இவர் வாழ்க்கையும் போயிருக்குது. நீங்கள் ஒரு துரதிருஷ்டசாலி அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எதனால் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.